வெல்கம் டு PendriveStudy. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி மட்டும். இதே மாதிரி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் கம்பைலேஷனும் தரோம். இதற்கு பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் 4077 குவஸ்டின் இருக்குது. சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், சயின்ஸு, பாலிட்டி, எக்கனாமி, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. இது வந்து ஃபார் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க எல்லா எக்ஸாமுமே எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே எது வரைக்கும் கம்பைல் பண்ணியிருக்கோன்னா அப் டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸாம் டேட்டட் 11th September வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். சரி, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் குரூப் டூ முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்க்குறீங்க, அது சரி வராதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு அப்புறம் குரூப் ஃபோரு, சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரு, சைக்காலஜிஸ்ட்டு, அது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் 2 அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு 6-7 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அந்த கொஸ்டின்ஸு நீங்கள் பார்க்கணும். ஒரு எக்ஸாம்னு பார்க்கக்கூடாது, ஒரு எக்ஸாமில் 75 கொஸ்டின், 25 ஆப்டிடியூடு அப்படின்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் டிஎன்பிஎஸ்சியோட ட்ராக்கை கண்டுபிடிச்சி மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணி நீங்கள் கட் ஆஃபை க்ராஸ் பண்ணி வேலை வாங்க முடியும். அதுக்கு தான் நம்ம இந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது நம்ம அடுத்த கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் வரப்போ அப்படியே அப்டேட் பண்ணுவோம். சரியா, நெக்ஸ்ட்டு குரூப் 1க்கு அப்புறம் குரூப் 3 இருக்குது, அது மாதிரி நம்ம பண்ணிகிட்ருப்போம். சரியா, இதை பொறுத்த இந்த ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நம்ம டாபிக் வைஸ் போயிருக்கோம். டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட சிலபஸ் வைஸ் 11 டாபிக் இருக்குது. ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம் அண்ட் எச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், கடைசியாக மிஸ்லினியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 660 கொஸ்டினும் இப்படி பிரியுது. சரியா, இது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் இந்த சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸை நம்ம ஸ்கூல் லெசன்ஸாக இருக்கிற புக்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை படிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க் ஸ்கோர் பண்ணலாம், ஈஸியாக கட் ஆஃபை க்ராஸ் பண்ணிடலாம். சரியா, வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.